கரண், நீ சொல்றத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? நீ இவள காதலிக்கிற மாதிரி இருக்கு. இவங்க அவங்க ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க, அவங்க உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எவ்வளவு சொன்னாலும் உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. போயிடு. கரண், ஹாய். கங்கிராட்ஸ் மகிரா ஃபார் யுவர் என்கேஜ்மெண்ட். தேங்க்ஸ். நான் இப்போ வந்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என்னப்பா அது? இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்பவும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காம எந்த பொண்ணு அவன் ரொம்ப பாராட்டினானோ அவளை பார்த்தும் அவன் முகத்துல சந்தோஷமே இல்லையே. கோவப்பட்டு கிளம்பி போயிட்டான். இந்த கரண் என்ன பைத்தியம் ஆக்கிடும் போலயே. ஆமா, அந்த பிரீத்தா எங்க போனாங்க? You know, Mahira is a beautiful girl. She's a very nice girl. Ava yen type. Adavud inda karanukku yetha madri. Kalyanam nadandhadhunala naan sondham aayitan. Ippa adha illama aakkuradhukku padada paadu padrala. Sarla, yen amaidhiya irukke? என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? கரணை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கம்மா. அவன் அவனோட வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருக்கான். கல்யாணம் பண்ணிக்க போறான். ஆனா இன்னி வரைக்கும் என்னோட பொண்ண தேவையில்லாத ஒரு உறவுல கட்டி போட்டு வச்சிருக்கான். அவன் அவனோட வாழ்க்கைய பாக்குறாம்மா. ஆனா என்னோட பிரீத்தா, என் பிரீத்தா இன்னும் அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. அவன் அவளுக்கு டிவோர்ஸ் ஏன் தரமாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் இந்த கல்யாணத்தை கல்யாணமாவே நினைக்கல. அதனாலதான் இப்ப அவன் அவனோட கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்கான். கண்டிப்பா அவன் கல்யாணமும் பண்ணிப்பான். அவன் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டத அவன் பெருசாவே எடுத்துக்கலன்னு நாம சொல்லணும். நீங்க சொல்றது சரிம்மா. ஒருவேளை கரணுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கரண் பிரீத்தா கல்யாணம் முக்கியம் இல்லைங்கிறப்போ நாமளும் அவங்களுடைய குடும்பத்துக்கு இந்த கல்யாணம் ஒரு பொருட்டு இல்லைங்கிறத காமிக்கணும். நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கல. ஏய் சரளா, ஏய் சரளா நில்லு. நீ என் கூட வா. எங்கக்கா? ஐயோ போய் அவளை தடுத்து நிறுத்தேன். என்னாச்சுமா? நீ முதல்ல அவளை போய் பாரு. பாக்குறேன். சரளாவோட மூளையை நம்பவே முடியாது. கோபத்துல ஏடா கூடமா எதையாவது செஞ்சு வைப்பா. அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டியதுதான். கரண், என்னாச்சு? நான் உங்களை மீட் பண்ணலாம்னு வந்த நீங்க கோவமா இங்க வந்துட்டீங்க? மஹிரா, நம்ம வீட்டுல மீட் பண்ணிட்டு தானே இருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம். அங்கேயே மீட் பண்ணலாம்ல. இங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்கே விசிட்டர்ஸ் அலௌடு இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? அது மட்டும் இல்லை, நம்ம ரெண்டு பேருக்கும் எங்கேஜ்மெண்ட்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மீடியா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்தாங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ரெண்டு பேரோட ஃபோட்டோஸை ஒன்றா எடுத்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, எனக்கு உங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஐ மீன் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. என் ப்ராப்ளம் என்னன்னா, என் பர்சனல் லைஃப்பை பற்றி மற்றவங்க கமெண்ட் அடிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்னை பற்றி நியூஸ் வர்றது பிரச்சனை இல்லை. கிரிக்கெட்டை பற்றி பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது. ஓகே, முக்கியமான விஷயம், யூ நோ இட் வெல், இங்கே விசிட்டர்ஸ் அலௌடு இல்லை. நான் வீட்டுக்கு வரும்போது மீட் பண்ணிக்கலாம். ரைட். நான் வந்து உங்களுக்கு வெட்டிங் அவுட்ஃபிட்டை காட்டணும்னு தான். ப்ளீஸ் மஹிரா, ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் மேன். எனக்கு செலக்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கான்னு கேட்கறதுலாம் பிடிக்காது. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, ஐ எம் ஓகே வித் தட். ஓகே கரண், நீங்கள் இதுவரைக்கும் என்கிட்ட இப்படி பேசினதே இல்லை. பிரீத்தா மேல இருக்க கோபத்தையும் ஏன் மேல காட்டுறீங்க? மஹிரா, நான் எந்த கோபத்தையும் யார் மேலயும் காட்டல. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு மஹிரா. மஹிரா,
தப்பு என் மேல தான் இருக்கு. பிரீதா மேல நான் கோவமா இருந்தேன். மகிரா கிட்ட நான் இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா மகிரா இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? விசிட்டர்ஸ் இங்க அலோட் கிடையாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி வந்தா எனக்கு தான் பிரச்சனை. சரி, நான் ஒன்று பண்றேன். அத்தைக்கு கால் பண்ணி பேசுறேன். அவங்க மகிராவை சமாதானப்படுத்துவாங்க. இங்க வர்றதையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் குட். இவளுக்கு என்னாச்சு? இவன் அழுதுகிட்டு போறா மகிரா. ஐயோ, இவ சி செக்ஷன் பக்கம் போறாளே. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கே. இவ எதுக்கு அங்க போறா? ஒரு நிமிஷம் எப்படி அட காலங்கத்தால யார் பேபி? நீயா? நீங்க என்ன விஷயம்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. அப்படி என்ன ஆச்சு பேபி? நான் இப்ப சொல்ல போற சந்தோஷமான செய்தி இருக்கே, அத பார்த்தனா நீ ரொம்ப சந்தோஷமாயிடுவ. என்ன சொல்ற? கம் கம். அப்படி என்ன சந்தோஷமான செய்தி? சீக்கிரம் சொல்லு. ஐ காண்ட் வெயிட். இந்த நியூஸ் படி. ஸ்பைசிஸ் நியூஸ் ஆஃப் 2021. பேட் நியூஸ் ஃபார் ஆல் கிரிக்கெட்டர் கரண்ட் ஃபீமேல் ஃபேன்ஸ். பெண் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இதயம் உடையக்கூடிய ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கிரிக்கெட்டர் கரனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நிச்சயமாக போகுது. அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பேர் மாயிரா. சூப்பர். ஃபென்டாஸ்டிக் பேபி, ஃபென்டாஸ்டிக். நீ கலக்கிட்டமா? கரன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா? எஸ். இது அவன் ஃபீமேல் ஃபேன்ஸுக்கு பேட் நியூஸ் தான். ஆனா அவனோட எனிமிஸ்க்கு This is the biggest, greatest, and the most amazing news. Amazing news. Yes. சும்மா சொல்ல கூடாது பேபி. உண்மையிலே நீயும் ஃபைனலி செஞ்சு காமிச்சிட்ட. அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ இந்த டைமை நாம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நீ வேணும்னா பாரு பேபி, அந்த குடும்பத்தோட எல்லாமே நமக்கு நல்ல யூஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரமே அந்த குடும்பத்துடைய மொத்த ப்ராப்பர்ட்டி, மொத்த சொத்துமே நீ பறிச்சிருவ. அப்புறம் அதை நம்ம பேருக்கு எழுதிருவ. ரைட்? எஸ் பேபி. லூத்ராஸோடைய மொத்த ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளுடைய பேருக்கு வந்துடும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த கேள்வி தானே நீ என்கிட்ட கேட்ட? சந்தோஷமா இருக்கியான்னு கேட்ட. நான் சந்தோஷமா தான் இருக்கேன்னு நீ எப்படி அவ்வளோ ஷியரா? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இனிமே உன்னோட தொல்லை எனக்கு இல்ல. நிலுங்க மேடம், எங்க போறீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஏன் இங்க வந்தது? ஒரு பெரிய குத்தமா என்ன? இல்ல உங்க கிரிக்கெட்டர் காரண நான் அப்செட் பண்ணிட்டேனா? சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? ஹோல்ட் ஆன், ஹோல்ட் ஆன் மேம். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப கோவமா இருக்கீங்க. ஆனா நான் இந்த சைட்டோட இன்ஜினியர் மேடம். இது சி செக்ஷன். இது நம்ம பிளேயர்ஸ்க்காக ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஒரு பிரச்சனை. இப்போ தான் காங்கிரீட் போட்டிருக்கோம், அது என்ன ஃபிக்ஸ் ஆகலை. நீங்கள் உள்ளே போய் ஏதாவது தொட்டிங்கன்னா மொத்தமாக கீழே விழுந்துடும். அதனால் நாங்கள் யாரையும் உள்ளே அலோவ் பண்ணல. இதை பற்றி நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கூட பண்ணமே. யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னோம். வந்தால் ஆபத்து ஏற்படலாம். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஆ, ஐ நோ, ஐ நோ, எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். இஸ் தட் ஓகே? நான் வெளியே தான் இருப்பேன், உள்ள கூட போக மாட்டேன். மேடம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மேடம், நீங்க இந்த பக்கம் போறத பார்த்து அதனால தான் சொன்னேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏற்கனவே நான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால சில பேர் உள்ள போறத பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மேடம். அவங்களுக்குலாம் ஏன் இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்குள்ள போறதுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? இங்க பாருங்க, எனக்கு கூட நிறைய விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஆனா யூ ஹேவ் டு லிவ் வித் இட். மேடம், உங்களுக்கு இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க விட்டுருங்க. நான் இங்கே நின்னுக்கிறேன், இல்ல நான் இங்கே நிக்கிறேன், இல்ல நான் போறேன். மேடம், எனக்கு அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒருவேளை நீங்க போறதா இருந்தா அந்த பக்கம் போங்க, அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, தேங்க் யூ. ஓகே. மஹிரா, கரனோட சாய்ஸ் ரொம்பவே பேட் சாய்ஸ். ஆனா இவையே அழுதுகிட்டே போறா.
அழாம கரண கல்யாணம் பண்ணிக்க போறால அவ எல்லாரையும் அழ வைப்பான். இவ மட்டும் அழாம இருப்பல என்ன? அடடா, இவ வேலை நடக்கிற இடத்துக்கு போயிட்டாலே அங்க ஆபத்து ஏற்படலாம். நான் போய் அவளை ஸ்டாப் பண்ணனும். மஹிரா, மஹிரா! அட, என்ன இவ கேக்கம போறா? இப்பெல்லாம் யாரும் யார் பேச்சும் கேக்குறது இல்ல. மஹிரா, மஹிரா, அங்க போகாத. ரீதா, இறங்க, ஆபத்து. ரீதா நில்லுங்க, அங்க போகாதீங்க. மஹிரா, இங்க பாரு, நில்லு. மஹிரா, மஹிராவுக்கு பின்னாடி இந்த பிரீதா உள்ள போறாங்களே. இந்த பில்டிங் குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது? கரண கூப்பிடலாம். ஆ, இங்க தான், இங்க தான் வண்டி நிறுத்துங்க. இந்தப்பா வா, ஜானகி போலாம். அக்கா, நம்ம இங்கே வந்திருக்கோம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போறதுக்கு. வா. பிரித்விக்கு ஸ்வீட் பாக்ஸ் தரணுமா? எதுக்கு? ஏன்னா பிரித்விய நம்ம மாப்பிளையா ஏத்துக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு தான் பரிகாரம் பண்ண வந்திருக்கேன். பிரித்வி பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரண் அந்த மஹிராவை கல்யாணம் பண்ணிக்கிறானா, பிரித்வி ஏன் நம்ம பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? வா. நான் உள்ள போனாலும் போலானாலும் பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்ல. ஆனா எனக்கு இதெல்லாம் சரியா படல. ஏன்னே தெரியல, மனசு ஏதோ படப்படன்னு இருக்கு. இன்னைக்கும் அவன் ஸ்ரீதாக்கு சரியாவே படல. ஜானகி வா. வர. வா. எப்பவுமே ரைட் டைம்ல ராங்கா எவனா வந்து என் மண்டைய சூடாக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப யாரு வந்திருப்பாங்க? பீட்சா டெலிவரி பாய். பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனா பேபி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? இப்ப எனக்கு பீட்சா சாப்பிடுற மூடு இல்ல பேபி, வேற மூட்ல இருக்கேன். ஆனா எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரம் போய் பீட்சா வாங்கிட்டு வா. கோ பேபி, நான் டக்குனு போய் டக்குனு வந்துடுறேன். ஓகே ஓகே. அக்கா வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் நம்ம இங்கே வந்திருக்கோம். கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிய. உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். உள்ள யாரும் இல்லைன்னு என்ன நம்ப வச்சு என்ன இங்கேருந்து கூட்டிகிட்டு போக பார்க்குறேன் இல்லையா? இல்லைக்கா, உள்ள நிஜமாவே யாரும் இல்லைன்னு தோணுது. நான் சும்மா சொல்லலைக்கா. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு, அவங்களே வந்து கதவை திறப்பாங்க. எவ்வளோப்பா? ஹே கரண், ஒரு சின்ன பிரச்சனை. என்னாச்சு? மஹிரா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற சி செக்ஷன் ஏரியாவுக்கு போயிருக்கா. வாட்? அவளுக்கு அங்கே ஏதாவது நடக்கலாம். ஓ மை காட், இப்போ நான் என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு அவளை போய் சமாதானப்படுத்தணுமா? இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சமாதானப்படுத்துறதெல்லாம் முடியாது. நீ எனக்காக ஒரு வேலை பண்ண. இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய யாராவது இருக்காங்களா சொல்லு. ஆ, தெரியும் தெரியும், அவனை எனக்கு தெரியும். அப்போ நீ உடனே ஃபோன் பண்ணு. ஆனால் நீ வரப்போறது இல்லையா? ஐ மீன், ஏன்னா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ தான் போகணும். சீக்கிரம் போக்கிறன், அவளை போய் காப்பாத்து. அப்புறம் பிரீதா, அவங்களும் மஹிராவுக்கு பின்னாடி அந்த பில்டிங் குள்ள போயிருக்காங்க. அவங்களையும் காப்பாத்தணும். வாட்? ஆ, பிரீதாவுக்கு பின்னாடி போயிருக்காளா? இவ்வளோ மாதிரி ஒரு ஸ்டூப்பிட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இவளுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இவ எப்பதான் இந்த மாதிரி பிரச்சனையில தலையிடாம என் உயிரை வாங்காம இருப்பான்னு தெரியல. சரி, நீ கோபப்படுறது நிறுத்திட்டு சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணு. நீ ஒன்று பண்ணு, நீ உடனே அவருக்கு கால் பண்ணு. இந்த பொண்ணால வர பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. எந்த பொண்ணு? பிரீதாவா இல்லை மஹிராவா? இவ என்ன குழப்பறானே. நான் அவன்கிட்ட மஹிரா பத்தி சொல்லும் போது அவன் ரொம்பவே கோவப்பட்டான். ஆனா அடுத்தது பிரீதாவோட பேரை சொன்னோடனே ரொம்ப டென்ஷன் ஆகி படபடப்பாயி ஓடுறான். இவன் பிளான் என்னன்னு தெரியலையே. ஹலோ யோகி, சீக்கிரம் அனுப்பு. வாட், வரலையா? ஐயோ, யோகி இன்னைக்கு லீவாமே. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? ஏன் எங்களை பார்த்து ஆச்சரியப்படுற? உள்ள கூப்பிட மாட்டியா? I'm so sorry aunty. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்க இப்போ இப்படி வருவீங்கன்னு. I'm so sorry, உங்களை உள்ள கூப்பிட மறந்துட்டேன். ப்ளீஸ் வாங்க, வாங்க உள்ள வாங்க.
பேபி இன்னும் வரல, போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரல ஆண்டி, ஜானகி ஆண்டி, ப்ளீஸ் உட்காருங்க. நீ உட்காரு. சரி சரி, உட்காருங்க. இந்த சரளாவும் ஜானகி எங்க என்ன பண்றாங்க? இவங்க பிருத்வி வீட்டுக்கு வந்தாங்க. கரண் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. அவ என்கிட்ட ரொம்ப நீட்டா பிஹேவ் பண்ணிருக்கணும். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு என்னெல்லாம் ரெப்யூட்டேஷன் இருக்கு நான் யோசிச்சிருக்கணும். ஆனா அவ என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான். யார் மேலயும் இருக்க கோபத்தை என் மேல காட்டுறான். அவன் இப்படி என்ன ஹர்ட் பண்ணிருக்க கூடாது. மஹிரா, நீ எங்க இருக்க? மஹிரா, நீ எங்க இருக்க? மஹிரா, இது பிரீதாவோட குரல் தான். நான் இப்ப யாரு கூட பேச விரும்பல. காட், பிரீதா இங்க இருந்து போயிடு. இந்த பொண்ணு எங்க போனானே தெரியல. ரொம்ப அப்செட்டா வர இருந்தா. கண்டிப்பா அவளை கரண் ஏதாவது சொல்லிருக்கணும். அவன் சொன்னதுதான் அவ காதுல கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த பையனால ஏன் யார்கிட்டயுமே நார்மலா பிஹேவ் பண்ண முடியல? மஹிரா, மஹிரா ப்ளீஸ், நான் சொல்றது உனக்கு கேக்குதா? இங்க பாரு, நீ அப்செட்டா இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை கரண் உனக்கு ஏதாவது சொல்லிருக்கலாம், ஆனா அவன் சொன்னதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அவன் யாரு என்னங்கறதெல்லாம் பாக்கவே மாட்டான். வாய்க்கு வந்ததை கண்ணா பின்னாடி பேசிடுவான். ப்ளீஸ், அவன் சொன்னதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. அவனால நீ உன்னையே ஹர்ட் பண்ணிக்காத. கேக்குதா? நீ எங்க இருக்க மஹிரா? ஸ்ருதி, நீயா? ஸ்ருதி, நீ இங்க என்ன பண்ற? யாராவது பார்த்துட்டா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். தயவு செய்து போயிடு. என்னால உனக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ல? I'm really really sorry. நான் தான் உங்ககிட்ட சாரி கேக்கணும். என்னால உனக்கு எதுவுமே பண்ண முடியல. அந்த நோட்டீஸ பத்தி உனக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஸ்ருதி. I understand. அது சாரி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் வந்த. எனக்கு என்னவோ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. கரீனா மேம் என்னால உன்ன பயங்கரமா திட்டினாங்க, ரொம்ப பேடா பிகேவ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் கஷ்டமா இருந்தது. பரவாயில்ல ஸ்ருதி, எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. உனக்கே தெரியும் வீட்டுல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நடக்குது. எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நீ இப்படி ஆபீஸ்க்கு வந்திருக்கவே கூடாது. இங்க பெரிய யாராவது பார்த்தாங்கன்னா நீயும் மாட்டுவ, என்னை மாட்டி விட்டுருவ. ப்ளீஸ் யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப கூட கரண் சார் அக்காவை ரொம்ப லவ் பண்றாருன்னு தோணுது. அதே மாதிரி அக்காவும் ரொம்ப லவ் பண்றாங்க. நீங்க இருந்து முதல்ல கிளம்பறியா ப்ளீஸ்? இங்க யார் என்ன பாக்குறாங்க இல்லங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா எனக்கு முக்கியம் ஸ்ருதி. இங்க பாரு, என் அண்ணனை ஏடா குடமா சொல்றது எனக்கு பிடிக்கல. உன்னை யாராவது ஏடா குடமா சொன்னா ஐ டோன்ட் லைக் இட். எங்க பாரு சமீர், நான் ரொம்ப வெக்கம் கெட்டவள் ஆயிட்டல. என்ன 1000 தடவை இன்சல்ட் பண்ணாலும் நான் அதெல்லாம் தாங்கிக்குவேன். என்னோட அக்காக்காக நான் என்ன வேணா தாங்கிக்குவேன். ஐயோ ஸ்ருதி, உனக்கு விஷயம் புரிய மாட்டேங்குது. கர்ணனா பிரீதா ஒன்னா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. இன்ஃபேக்ட் அவங்களுக்கே பிடிக்கல. யார் சொன்னது அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க? அட, நீ ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசுற? உனக்கு கண்ணு தெரியல? ஆர் யூ பிளைண்ட்? அவங்க ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல. உனக்கு கண்ணு எதுவும் தெரியலையா? முதல்ல வெளியில போ. இந்த பிரீதா இருக்காளே, கண்டிப்பா எனக்கு எதிராக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டா. அவளை மீட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல. கரண், நில்லு, என்ன பண்ண போற? வெயிட் சார், வெயிட் 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 சார், நீங்க உள்ள போக கூடாது, உள்ள ஆபத்து. இதையே நீங்க திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. என் கண்ணு முன்னாடி உள்ள 3 பேர் போயிருக்காங்க. ஆமா, நான் இப்ப உள்ள போய் அவங்களை காப்பாத்தி ஆகணும். சார், உள்ள எது எப்ப ஓடியன்னு எங்களுக்கே தெரியாது சார். எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், நாங்க டைப் பண்ண பேம்புஸ்லாம் எல்லாமே வீக்கா இருக்கு. எப்ப வேணா விழலாம். ஒரு பேம்பு அசந்தா கூட பில்டிங்கோட எந்த பார்ட் எப்ப வேணாலும் விழலாம் சார். என்ன இப்ப என்ன பண்றது? நான் எங்க டீம் கால் பண்றேன். சீக்கிரம் கால் பண்ணுங்க, சீக்கிரம் போங்க. ஆண்டி, என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்? இல்ல பாதெல்லாம் எதுவும் வேண்டாம். எல்லாமே எங்க தப்பு தான். நாங்க உனக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஐயோ இல்ல ஆண்டி, அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க என்னோட அம்மா மாதிரி. என் அம்மாவை பார்த்தா இவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க இங்க எப்ப வேணாலும் வரலாம். இது உங்க பையன் வீடு இல்ல? எல்லாம் ஓகே தானே ஆண்டி?
எவ்ரிதிங் ஓகே ரைட்? ஆ எல்லாம் சரியா தான் பா இருக்கு. அது வந்து நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா ஆண்டி சொல்லுங்க. என்ன வந்து போயின பேசிக்கிட்டே இருக்கா? தப்பான டைம்ல என்ட்ரி ஆயிட்டு ஓவரா பில்ட் அப் வேற கொடுக்கற. எதுக்கு தான் வந்திருக்கான்? வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே. என்ன வேணுமா உனக்கு? என்ன வேணுமோ சொல்லிட்டு எடுத்து காலி பண்ண. எதுக்கு தேவையில்லாம என் பேபி டைம் இப்படி உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு வந்திருக்கேன். கேளுங்க ஆண்டி. உங்களுக்கு பிரீத்தாவை பிடிச்சிருக்குல்ல?